ஹலோ, வெல்கம் ஆல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது, மனிதர்களான நம்ம தினசரி நம்மளுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் நமக்கு ரொம்ப தேவையாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனர்ஜி. அந்த எனர்ஜி நம்மளுடைய உடம்புலேருந்து எப்படி கிடைக்குது அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே பிரேக் டவுன் ஆகி, அதாவது நிறைய பரிமாணங்கள் நடந்து அதிலிருந்து தான் நமக்கு தேவையான எனர்ஜி வந்து கிடைக்கிது. இது நார்மலான விஷயம். ஸோ இப்போ இன்னும் டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த எனர்ஜி எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய செல்கள் இருக்கு இல்லையா, அதாவது உயிர் அணுக்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய செல் ஆர்கனலான மைட்டோகாண்ட்ரியா தான் நமக்கு தேவையான அந்த எனர்ஜியை ஏடிபி, அதாவது அடினோசின் ட்ரைபாஸ்பேட், அல்லது தமிழில் சொல்லணும் அப்படின்னா அடினோசின் முப்பாஸ்பேட் வழியாக நமக்கு அந்த எனர்ஜியை வந்து கொடுக்குது. ஸோ அப்போது நம்மளுடைய மைட்டோகாண்ட்ரியா நமக்கு தேவையான எனர்ஜியை ஏடிபி ஃபார்மில் கொடுக்கணும் அப்படின்னா, அந்த மைட்டோகாண்ட்ரியா இல்லது அந்த செல்லுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளூக்கோஸும் ஆக்சிஜனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த குளூக்கோஸ் அண்ட் ஆக்சிஜன் இது ரெண்டும் இணைஞ்சு தான் நம்மளுடைய பாடிக்கு தேவையான எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் அது எனர்ஜியை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணல, அதோடு சேர்ந்து வாட்டர் அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, அதாவது வேஸ்ட் பொருளான கார்பன் டை ஆக்சைடு சேர்த்து தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதை தான் டோட்டலாக ஒரு ஈக்குவேஷனாக, அதாவது செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, குளூக்கோஸ் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் என்ன கொடுக்குது அப்படின்னா, எனர்ஜி ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். குளூக்கோஸ் ஆக்சிஜன் இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குது. அது எனர்ஜியை மட்டும் கொடுக்கல, கூடவே சேர்த்து கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் இது எல்லாத்தையுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஜூஸ் போடணும்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் ஒரு ஆப்பிள் ஜூஸே போடுறோம் அப்படின்னா, நம்ம மிக்சியில் ஆப்பிள் ஜூஸை போடுறோம். ஸோ ஆப்பிள் ஜூஸ் போடுறதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஜூஸ் கிடச்சிரும். ஆனால் அந்த ஜூஸ் போக நமக்கு மீதி சக்கையும் கிடைக்கும், அந்த சக்கை தான் அதுலேருந்து நமக்கு வரக்கூடிய வேஸ்ட். ஸோ எந்த ஒரு விஷயம் நடந்துச்சு, ஒரு புதுசாக ஒன்று உருவாச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு விதமான வேஸ்ட்டை வந்து உருவாகும். ஸோ ஆப்பிள் ஜூஸில் எப்படி ஆப்பிள் சக்கை வருதோ, அதே மாதிரி நம்மளுடைய செல்கள் நம்ம ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்ணதுக்கப்புறமா வரக்கூடிய வேஸ்ட் தான் இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது. ஸோ இப்போ எப்படி நம்ம ஜூஸை நம்ம குடிச்சு அதுலேருந்து நமக்கு கிடைச்ச வேஸ்ட்டான சக்கையை வெளியில் தூக்கி போடுறோமோ, அதே மாதிரி வரக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்டான கார்பன் டை ஆக்சைடையும் நம்மளுடைய உடம்பை விட்டு நம்ம வெளியில் அனுப்பி ஆகணும். அப்படி அனுப்பலை அப்படின்னா அது நம்மளுடைய செல்களுக்கே வந்து டாக்ஸிக்காக, அது விஷமாக மாறி நம்மளுடைய செல்லுடைய, அதாவது அணுக்களுடைய தினசரி வேலைகளை வந்து பாதிக்கும். ஸோ அதனால் இந்த கார்பன் டை ஆக்சைடை நம்ம வெளியில் அனுப்பணும். ஸோ இப்போது இந்த வீடியோவில் இந்த கார்பன் டை ஆக்சைடு எப்படி நம்மளுடைய டிஷ்யூவில் தான் இது உருவாகுது வெளியில் வேஸ்ட் ப்ராடக்டாக, அங்கேருந்து இது வெளியே போகணும் அப்படின்னு எப்படி தான் போகும், நம்மளுடைய லங்ஸ்லேருந்து எக்ஸியல் பண்ணுறோம் இல்லையா, அதாவது மூச்சை வெளியில் விடுறோம் இல்லை, அது வழியாக தான் இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியில் போகுது. ஸோ இந்த டிஷ்யூலேருந்து இந்த லங்ஸுக்கு எப்படி இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது தான் கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய செல்லுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது, பிளட்டில் தான் டிரான்ஸ்போர்ட் ஆகுது, பிளட்டில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் டிரான்ஸ்போர்ட் ஆகும், அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் சொல்யூஷன் வழியாகவும் டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ ஆக்சிஜன் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அண்ட் அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா, அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட இந்த வீடியோ பாருங்கள். ஸோ கான்செப்ட்லாம் தெரியும் வச்சிங்கன்னா, இப்போ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ வாங்க கான்செப்ட்குள்ளே போகலாம். கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட், ஒவ்வொரு தடவையும் நம்மளுடைய உடம்பில் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி, அதாவது வலசிதை மாற்ற செயல்பாடு ஒவ்வொரு தடவையும் நம்மளுடைய செல்களில் நடக்கும்பொழுது என்னாகும் அப்படின்னா, அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிக்கு தேவையான ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியோட முடிவில் நமக்கு வரக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்ட் தான் அந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது. ஸோ அந்த டிஷ்யூவில் இப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ டிஷ்யூவில் ப்ரொடியூஸ் ஆன அந்த கார்பன் டை ஆக்சைடு நம்மளுடைய பிளட் கேபிலரிஸ், அதாவது ரத்த நுண்குழாய்களால் அங்கேருந்து கடத்தி செல்லப்படுது. கடத்தி செல்லப்பட்டு நம்மளுடைய லங்ஸ் இருக்கு இல்லையா, லங்ஸுக்கு போய் லங்ஸு வழியாக அந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது நம்மளுடைய மூச்சு வெளியே விடும்போது, அதாவது எக்ஸ்ஹேல் பண்ணும்போது அது வெளியே அனுப்பப்படுது. ஸோ இப்படி தான் கார்பன் டை ஆக்சைடு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ இது இங்கே திசுலேருந்து, அதாவது டிஷ்யூலேருந்து அந்த பிளட் கேபிலரிக்கு எப்படி ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறது தான் டோட்டலாக கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து பிளட் வழியாக தான் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சிஜனும் சரி கார்பன் டை ஆக்சைடும் சரி இது ரெண்டுமே வந்து பிளட் வழியாக தான் டிரான்ஸ்போர்ட் ஆகணும், ஏன்னா வேறு எந்த விதமான வழிகளும் ஃபார்மும் இல்லை. ஸோ இப்போ ரெண்டுமே வந்து கார்பன் டை ஆக்சைடும் சரி ஆக்சிஜன் சரி ரெண்டுமே பிளட் வழியாக தான் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ இதில் இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது பிளட் வழியாக மூன்று விதமாக வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது, த்ரீ ஃபார்ம்ஸில். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் சொல்யூஷனாக டிரான்ஸ்போர்ட் ஆகுது, அதாவது அந்த பிளட்டுடைய பிளாஸ்மா இருக்கு இல்லையா, ஸோ அதில் டிசால்வ் ஆகி வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். அண்ட் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா வந்து கார்பனேட், அதாவது பை கார்பனேட்டுடைய ஃபார்ம் வழியாகவும் அது டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது. அண்ட் மூணாவது பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய பிளட்டில் இருக்கு இல்லையா ஹீமோக்ளோபின், அப்புறம் பிளாஸ்மா ப்ரோட்டீன். ஸோ பிளட்டில் பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்மா இருக்குது, அந்த பிளாஸ்மாவில் நிறைய விதமான ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ அந்த ஹீமோக்ளோபின் அல்லது அந்த ப்ரோட்டீனோட கலந்தோ சேர்ந்தோவும் இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ மூன்று விதமாக டிரான்ஸ்போர்ட் ஆகுது, இன் ஃபிசிக்கல் சொல்யூஷன் ஆஸ் பை கார்பனேட் அயான், இன் காம்பினேஷன் வித் ஹீமோக்ளோபின் அண்ட் பிளாஸ்மா ப்ரோட்டீன் ஆஸ் கார்பமினோ காம்பவுண்ட். இந்த மூன்று விதமாக இது வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ ஒவ்வொரு வழி எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்.
ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபிசிக்கல் சொல்யூஷன். ஸோ ஃபிசிக்கல் சொல்யூஷனாக இது டிரான்ஸ்போர்ட் ஆகிறது நம்ம டிசால்வ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபார்மில் 7% கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்மளுடைய ஹியூமன் பாடியில் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது. ஸோ டிசால்வ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, ஸோ அது நம்மளுடைய பிளட் இருக்கில் ரத்தத்திலேயே டிஃப்யூஸ் ஆகி, அதாவது நம்மளுடைய ரத்தத்திலேயே பரவி ரத்தம் வழியாகவும் கடத்தி செல்லப்படுது. ஸோ அதுதான் இந்த ஃபிசிக்கல் சொல்யூஷன் ஆர் டிசால்வ் ஃபார்மில் நம்முடைய கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ அந்த பிளட்டிலேயே வந்து அது டிசால்வ் ஆகி ஒரு சிம்பிளான ஒரு சொல்யூஷனாக மாறி அது வழியாக அது டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது. ஸோ அப்போ அந்த பிளட்டில் அது டிஃப்யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது பிளட்டில் பிளாஸ்மா இருக்கு இல்லையா, ஸோ பிளட்டில் வந்து பிளாஸ்மா இருக்கும், அதாவது அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் தண்ணி கண்டென்ட் தான் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிளாஸ்மாவில் டிசால்வ் ஆகி ஒரு சிம்பிள் சொல்யூஷனாக மாறி தான் அது டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது. ஸோ தோராயமாக பார்த்தோம் அப்படின்னா 100 ml ஆஃப் பிளாஸ்மாவில் 3 ml ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து இந்த டிசால்வ் ஸ்டேட்டில் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது. ஸோ டோட்டலாக வந்து 7% கார்பன் டை ஆக்சைடு வந்து பிளட் வழியாக இப்படி தான் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. இதுதான் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் சொல்யூஷன் அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபார்ம் பார்த்தா அப்படின்னா பைகார்பனேட். ஸோ பைகார்பனேட்டாக இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ பேருக்கேற்ற மாதிரி இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது பைகார்பனேட்டாக டிரான்ஸ்ஃபர் ஆகி அது வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா 63%லேருந்து 70%, அதாவது 63%-70% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து இந்த பைகார்பனேட் ஃபார்மில் தான் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது. ஸோ இந்த ப்ராசஸில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்பிசி, அதாவது ரெட் பிளட் செல்ஸ், ரத்த அணுக்கள் இருக்குல்ல, சிவப்பு ரத்த அணுக்கள் தான் இதில் ரொம்பவே முக்கியமான ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணுது. ஸோ எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஆர்பிசி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம், ஸோ அதனால் இந்த சைடு ஆர்பிசி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஆர்பிசி அண்ட் இந்த சைடு வந்து செல்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சைடு இருக்கிறது ஆர்பிசி அண்ட் ஆர்பிசியை சுற்றி இருக்கக்கூடியது பிளாஸ்மா. ஸோ பிளாஸ்மா அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய ரத்தம் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் பிளாஸ்மான்றது. உள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்பிசி வந்து போயிட்டே இருக்கும். ஸோ வெளியில் இருக்கிறது வந்து பிளாஸ்மா அண்ட் இங்கே இருக்கிறது ஆர்பிசி செல்லு அண்ட் இந்த சைடு இருக்கக்கூடியது செல். ஸோ இப்போ இதை ரொம்ப ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த செல் இருக்கு இல்லையா, ஸோ செல் டிஷ்யூ எல்லாமே சேம் தான். ஸோ செல் அப்படிங்கிறது சிங்கிள் செல்லெல்லாம் ஒரு கிளஸ்டராக ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து டிஷ்யூ. ஸோ இப்போ இந்த டிஷ்யூ அல்லது செல் இதிலிருந்து CO2 அதாவது கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது வெளியில் வருது ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு CO2 அண்ட் இந்த CO2 முதல்ல என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய பிளாஸ்மாவுக்கு போகுது. ஏன்னா டிஷ்யூலேருந்து ஃபஸ்ட்டு வெளியில் ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா அது ஃபஸ்ட்டு மீட் பண்ணக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளாஸ்மா தான். ஸோ அண்ட் அப்புறம் தான் பிளாஸ்மாலேருந்து அது ரெட் பிளட் செல்ஸுக்கு போகிறதும் போகாததும் அதெல்லாம் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு செல்ல ஒரு CO2 ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த CO2 அங்கேருந்து ஃபஸ்ட்டு பிளாஸ்மாக்குள்ளே நுழையுது அண்ட் அந்த பிளாஸ்மாலேருந்து அதில் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆர்பிசி இருக்கு இல்லையா ரெட் பிளட் செல்ஸ்க்குள்ளே இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது நுழையுது. ஸோ இப்போ இந்த ரெட் பிளட் செல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரெட் பிளட் செல்ஸ்க்கு உள்ள நார்மலாக என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஹீமோக்ளோபின் இருக்கும், அது எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் அப்புறம் தண்ணி இருக்கும் ஓகேவா, H2O வாட்டரும் மாலிக்யூலும் நம்முடைய ஆர்பிசிக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் வந்து இருக்கும். ஸோ என்சைம் அப்படிங்கிறது நொதி அப்படின்றது, அதாவது இந்த என்சைம் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு விதமான ரியாக்ஷன் நடக்குது, ஒரு எதிர்வினை ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா அது ரொம்ப வேகமாக ஸ்பீடாக நடக்கிறதுக்கு உதவக்கூடியதை தான் நம்ம என்சைம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ் தான் நம்மளுடைய கார்பன் டை ஆக்சைடு வந்து கார்பானிக் ஆசிடாக மாறுது இல்லையா, அந்த ரியாக்ஷனுக்கு வந்து உதவுது. ஸோ இது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செல்லை வந்து CO2 ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த CO2 அங்கேருந்து பிளாஸ்மாவுக்கு வருது, பிளாஸ்மாவில் இருந்து அது உள்ளே இருக்கக்கூடிய ஆர்பிசிக்கு வந்துடுது. அந்த ஆர்பிசிக்குள்ளே என்னென்ன பொருளாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ அப்போது இந்த ஆர்பிசிக்குள்ளே வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிசிக்குள்ளே வாட்டர் இருக்கு இல்லையா, அதாவது H2O அதோட வந்து இணையுது, அதாவது கம்பைன் ஆகுது. அப்போது கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது H2O அதாவது தண்ணியோட இணையும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன, விளைபொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கார்பானிக் ஆசிட் அப்படிங்கிறது, அதாவது H2O பிளஸ் CO2 கிவ்ஸ் H2CO3 அண்ட் அதே மாதிரி இந்த H2CO3 அதாவது கார்பனிக் ஆசிட் இருக்குல்ல அது திருப்பி ரிவர்சிபிளாக திருப்பி வாட்டர் மாலிகுலாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் அதால் மாற முடியும். ஸோ இது வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ் தான். ஸோ வந்து இது கார்பனிக் ஆசிடாகவும் மாறும், கார்பனிக் ஆசிட் மறுபடியும் H2O அண்ட் CO2வாகவும் மாறக்கூடியது. ஸோ இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோடு சேர்ந்து கார்பனிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு விளைபொருளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் ஆர்பிசிக்குள்ளே இந்த ரியாக்ஷன் ரொம்ப வேகமாகவே நடக்குது, ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ் என்சைம் அப்படிங்கிறதால இந்த ரியாக்ஷன் வந்து ரொம்பவே வேகமாக ஆர்பிசிக்குள்ளே நடக்குது. அண்ட் இந்த கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ் என்சைம் அப்படிங்கிறது நம்முடைய ஆர்பிசிக்குள்ளே தான் அதிக அளவில் ப்ரொடியூஸ் ஆகும் பிளாஸ்மாவை ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது ஓகேவா. இப்போ இந்த ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா கார்பானிக் ஆசிட் அப்படிங்கிறது, அது ரொம்பவே ஒரு அன்ஸ்டேபிளானது. அன்ஸ்டேபிள் அப்படின்னா ஒரு நிலைத்த தன்மை இல்லாமல் நிலை இல்லாமல் இருக்கக்கூடியது. ஸோ அது ரொம்ப நேரம் கார்பானிக் ஆசிடாகவே அதால் இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால அது என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ கார்பானிக் ஆசிட் அப்படிங்கிறது பை கார்பனேட்டாகவும் ஹைட்ரோஜன் அயனாகவும் டிசோசியேட் ஆகுது, அதாவது விலகுது. கார்பானிக் ஆசிடில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே விலகி பைகார்பனேட்டாகவும் ஹைட்ரோஜன் அயனாகவும் பிரியுது.
அதாவது இப்போ H2CO3 அப்படின்னு இருக்கா. ஸோ அந்த H2ல ரெண்டு ஹெச் ஹைட்ரோஜன் அயன் இருக்கா. ஸோ ஒரு ஹைட்ரோஜன் அயன் தனியாக வந்துடுது, இன்னொரு ஹைட்ரோஜன் அயனும் CO3யும் சேர்ந்து HCO3- அதாவது பைகார்பனேட் அயனாக வந்து டிசோசியேட் ஆகிடுது, அதாவது பிரிஞ்சிடுது. ஸோ இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, ஏன்னா கண்டினியூஸாக ஆக்சிஜன் வந்து எடுத்துக்கப்பட்டு கார்பன் டை ஆக்சைடு பிரிஞ்சிட்டே வரும். அப்போ கார்பன் டை ஆக்சைடு வர வர இந்த ப்ராசஸ் அதிகமாக ஆக ஆக இந்த பைகார்பனேட் அயான் அப்படின்றதுடைய அளவும் செல்லில் ரொம்ப அதிக அதிகமாக ஆக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போது இந்த பைகார்பனேட் அயனோட அளவு ரொம்ப அதிகமாக ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆர்பிசிக்குள்ளே இருக்கு இல்லையா இந்த பைகார்பனேட் அயான் அப்படிங்கிறது இந்த செல் மெம்பரேன் வழியாக நுழைஞ்சு வெளியில் இருக்கக்கூடிய பிளாஸ்மாக்குள்ளே போயிடும். ஸோ இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த பைகார்பனேட் அயான் அப்படிங்கிறது செல் மெம்பரேன் வழியாக நுழைஞ்சு வெளியில் இருக்கக்கூடிய பிளாஸ்மாக்கு போயிடும். அண்ட் மீதி ஒரு ஹைட்ரோஜன் அயான் இருக்குது, அது எங்கே நீங்கள் கேட்கலாம். ஸோ அந்த ஹைட்ரோஜன் அயன் என்ன பண்ணுன்னா, ஆர்பிசிக்குள்ளே என்ன இருக்கும், ஹெச்பி இருக்குமா, ஹீமோக்ளோபின் இருக்குமா, அந்த ஹீமோக்ளோபினோட இந்த ஹைட்ரோஜன் அயன் வந்து சேர்ந்துடும். அண்ட் மீதி இருக்கக்கூடிய இந்த பைகார்பனேட் அயான் செல் மெம்பரேன் வழியாக வெளியில் வந்து பிளாஸ்மாக்கு வந்துடும். ஸோ இது ஏன் வெளியில் வருது அப்படின்னா, அதிக அளவான பைகார்பனேட் அயான் நம்மளுடைய ஆர்பிசியில் இருக்கும்பொழுது அது வந்து வெளியில் வந்துடும். ஸோ இப்போ இது வெளியில் வரும்பொழுது என்னாகும் அப்படின்னா, பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய ஒரு குளோரைடு வந்து உள்ளே போகும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாஸ்மா இருக்கு இல்லையா, அந்த பிளாஸ்மாவில் சோடியம் குளோரைடு அப்படிங்கிற அயான் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைகார்பனேட் அப்படின்னு இருக்குது இல்லையா, அந்த பைகார்பனேட் அயான் அப்படிங்கிறது ஒரு விதமான நெகட்டிவான அயான். ஸோ அப்போ ஒரு நெகட்டிவ் அயான் உள்ளேருந்து வெளியில் வந்தது அப்படின்னா, உள்ளே ஒரு நெகட்டிவ் அயான் வந்து லேக்காக இருக்குல்ல, அதாவது ஒரு அயான் வெளியில் வந்தனால அங்கே அதோட இடத்த நிரப்ப ஆள் இல்லை. ஸோ அப்போ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய சோடியம் குளோரைடு வந்து பிரிஞ்சு, சோடியம் தனியாக குளோரைடு தனியாக பிரிஞ்சு, குளோரைடு வந்து வெளியில் இருக்க பிளாஸ்மாவிலேருந்து உள்ளே போகும். ஏன்னா பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய குளோரைடு அப்படிங்கிறதும் நெகட்டிவ், வெளியில் வந்த பைகார்பனேட் அயானுங்கிறது நெகட்டிவ்ல, அப்போ உள்ள ஒரு நெகட்டிவ் போய் தான் அதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய குளோரைடு உள்ளே போய் அதை பேலன்ஸ் பண்ணிடும். ஸோ இப்போ குளோரைடு வெளியிலேருந்து உள்ளே போகுதுல, ஷிஃப்ட் ஆகுதுல, இதை தான் நம்ம குளோரைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதை குளோரைட் ஷிஃப்ட்னும் சொல்லலாம், ஹாம்பர்கர் ஃபெனாமினன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஹாம்பர்கர் ஃபெனாமினன் அப்படின்னு கேட்டாலும் அது குளோரைட் ஷிஃப்ட்டை தான் குறிக்கும். ஸோ இந்த குளோரைட் ஷிஃப்ட் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் பிளட்டுக்குள்ளே அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து வருதோ அப்போ எல்லாமே இந்த குளோரைட் ஷிஃப்ட் வந்து நடக்கும். ஏன்னா இந்த குளோரைட் ஷிஃப்ட் நடந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியில் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படும். ஸோ இந்த குளோரைட் ஷிஃப்ட் அப்படிங்கிறது இது டிஷ்யூவில் நடக்கும், அதாவது டிஷ்யூவில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு பிளட்டுக்கு போய் பிளட்லேருந்து அது டிரான்ஸ்போர்ட் ஆகி ஆல்வியோலைக்கு போய், ஆல்வியோலையிலேருந்து லங்குக்கு போய், லங்ஸ்லேருந்து தான் வெளியில் போகும். ஸோ இந்த ப்ராசஸில் இப்போ வெறும் டிஷ்யூவிலேருந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு பிளட்டுக்கு மட்டும்தான் போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நடக்கக்கூடியது தான் இந்த குளோரைட் ஷிஃப்ட் அப்படிங்கிறது. அண்ட் இந்த பிளட் கேப்பரிலேருந்து அது அடுத்து எங்கே போகும், ஆல்வியோலையில் போகுமா. ஸோ ஆல்வியோலைக்கு போய் இந்த பிளட்டில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு ஆல்வியோலைக்குள்ளே போகும்பொழுது நடக்கக்கூடிய ப்ராசஸை நம்ம ரிவர்ஸ் குளோரைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அங்கே நடந்த அந்த குளோரைட் ஷிஃப்ட் தலைகீழாக இந்த இடத்துல நடந்து அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு நம்மளோட ஆல்வியோலைக்கு போய், ஆல்வியோலை எங்கே இருக்குது, லங்ஸில் இருக்குது. ஸோ அங்கேருந்து அது லங்ஸ் வழியாக நம்ம மூச்சை வெளியே விடும்போது, அதாவது எக்ஸ்ஹேல் பண்ணும்போது வெளியே அனுப்பப்படுது. ஸோ இப்போ இந்த ரிவர்ஸ் குளோரைட் ஷிஃப்ட் அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ பேருக்கு ஏற்ற மாதிரி ரிவர்ஸ்ன்னு இருக்காத தழகிலா. அப்போ குளோரைட் ஷிஃப்ட்ல என்ன நடந்தது, உள்ள இருக்கக்கூடிய பைகார்பனேட் அயான் வெளியில் போச்சு, வெளியிலேருந்து குளோரைட் அயான் உள்ளே வந்ததா. ஸோ அப்போ இந்த இடத்துல இது தழகிலாக நடக்கணும் அப்படின்னா என்னாகும், உள்ளே இருக்கக்கூடிய குளோரைட் அயான் வெளியே போயிட்டு வெளியில் இருக்கக்கூடிய பைகார்பனேட் அயான் வந்து அப்படியே உள்ளே வரும். ஸோ அதே அதோட ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் இது. ஸோ இந்த சைடு ஆர்பிசி இருக்குது, அதாவது ரெட் பிளட் செல்ஸ் இருக்குது, இந்த சைடு வந்து ஆல்வியோலை இருக்குது. ஏன்னா ஆல்வியோலை சுற்றி நமக்கு தெரிய கேப்பிலரிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் தான் இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, ஆல்ரெடி ஆல்வியோலையில் என்ன இருக்கும், நம்ம சுவாசிச்சு அதாவது இன்ஹேல் பண்ண ஆக்சிஜன் ஆல்வியோலையில் இருக்கும். அண்ட் இந்த இடத்துல ஆர்பிசியில் பார்த்திங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அங்கே போயிடும், அண்ட் அங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஆர்பிசிக்கு வந்து ஆர்பிசி வழியாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மற்ற பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே போகும். ஸோ இப்போ இந்த ஆர்பிசியில் பார்த்தோன்னா ஆல்ரெடி என்ன இருக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி HHB இருக்கும், அதாவது நம்மளுடைய குளோரைட் ஷிஃப்ட்லேயே பார்த்தோம் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரோஜன் அயன் வந்து HBயோட சேர்ந்து HHB ஆல்ரெடி இருக்கும். ஸோ ஆர்பிசியில் HHB இருக்கும், அதே மாதிரி குளோரைட் அயன் இது ரெண்டுமே இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுது, ஆல்வியோலையில் இருக்கக்கூடிய O2 நம்மளுடைய ஆர்பிசிக்கு வருது. ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா, டிஃப்யூஷன் அப்படின்ற ப்ராசஸ் வழியாக வரும். டிஃப்யூஷன் அப்படின்னா என்னென்னா, ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸோ இல்லை ஒரு மாலிக்யூல் ஒரு அயன் வந்து மூவ் ஆகிறது டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த இடத்துல ஆல்வியோலையில் தான் அதிக அளவான ஆக்சிஜன் இருக்குது, ஆர்பிசியில் ஆக்சிஜனே இல்லை. அப்போ அதிக அளவாக இருக்கக்கூடிய ஆல்வியோலையிலேருந்து கம்மி அளவாக இருக்கக்கூடிய இந்த ஆர்பிசிக்கு நம்மளுடைய ஆக்சிஜன் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ இப்போது ஆல்வியோலையில் இருக்கக்கூடிய ஒரு O2 வந்து உள்ளே வந்துடுது. அப்போ வந்தது என்னாகும், HHB+O2 மாறுமா. ஸோ இதில் இந்த HHB இருக்குல்ல, இந்த HHB HB தனியாக H தனியாக இது பிரிஞ்சிடுது, டிசோசியேட் ஆகிடுது. ஸோ இதில் இந்த HBயோட நம்மளுடைய O2 சேர்ந்து HBO2 மாறிடுது, அதாவது ஹீமோக்ளோபின் கண்டெய்னிங் O2
ஹெச்பி வந்து ஓட்டு வச்சிருக்கிறது தான் ஹெச்பி ஓட்டு அப்படின்னு சொல்வோம். இந்த சைடு அந்த ஹெச் தனியாக பிரிஞ்சு வந்துடுது. ஸோ இப்போ ஹெச்பி ஓட்டுன்னா அது ஓட்டு, அதாவது ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, அது நேராக நம்மளுடைய ஆர்கன் டிஷ்யூஸில் இருக்கக்கூடிய இடத்துல போய் டிஃப்யூஸ் ஆகிடும். ஸோ இப்போ அதை விட்டுருங்க. அப்போ மீதி என்ன இருக்குது, ஹைட்ரோஜன் அயன் மட்டும் இருக்குது. ஸோ அப்போ ஹைட்ரோஜன் அயன் மட்டும் நம்மளுடைய ஆர்பிசியில் இருக்குது. இந்த இடத்துல என்னாகுது, நம்மளுடைய பிளாஸ்மாவில் என்ன இருக்கும், பைகார்பனேட் இருக்குமா. ஸோ அந்த பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய பைகார்பனேட் உள்ளே வருது. அப்போது இந்த பைகார்பனேட்டன் வெளியிலேருந்து உள்ளே வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகணும், உள்ளே இருக்கக்கூடிய குளோரைட் வெளியில் போகணும்ல, ஏன்னா அதே மெக்கானிசம் தான். ஸோ வெளியிலேருந்து ஒரு நெகட்டிவ் உள்ளே வந்ததுன்னா அப்போ வெளியில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக உள்ளே இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் வெளியில் போயிடும். ஸோ அப்போ பைகார்பனேட் அயன் உள்ளே வந்த உடனே உள்ளே இருக்கக்கூடிய குளோரைட் வெளியில் போயிடும். ஸோ ஆஸ் யூஷுவல் அது அப்படியே ரிவர்ஸாக நடக்குது. அப்போது வெளியிலேருந்து ஒரு பைகார்பனேட் அயன் உள்ளே வந்ததுனும் ஹெச்சும் HCO3- மைனஸ் இருக்குமா. ஸோ இப்போ இது ரெண்டும் சேர்ந்த என்ன ஆகும், H2CO3-ஆக மாறும். ஸோ இப்போ இந்த H2CO3-ஐ பார்த்தது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது, H2CO3-ங்கிறது இந்த கார்பானிக் ஆசிட் அப்படிங்கிறது. ஸோ அப்போயே சொன்னேன், கார்பன் டை ஆக்சைடு வாட்டரும் சேர்ந்து தான் கார்பானிக் ஆசிட் வர மாதிரி இந்த கார்பானிக் ஆசிட் அப்படிங்கிறதும் வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடாக பிரியும், இது ரிவர்சிபிள் அப்படின்னு சொன்னா. ஸோ அதே மாதிரி இந்த H2CO3-ஆன கார்பானிக் ஆசிட் நம்மளுடைய வாட்டராகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் பிரியுது. பிரிஞ்ச உடனே என்ன ஆகுது, இப்போ கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடாகவே பிரிஞ்சிருச்சா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு உள்ளேருந்து பிளாஸ்மாக்கு போய் பிளாஸ்மாலேருந்து ஆல்வியோலைக்கு போயிடும். ஸோ ஆல்வியோலையில் வந்த இந்த கார்பன் டை ஆக்சைடு ஆல்வியோலேருந்து மறுபடியும் நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி ட்ராக் வழியாக நம்ம மூச்சை வெளியில் விடும்போது எக்ஸ்ஹேல் பண்ணும்போது இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியில் போயிடும். அது இப்படி தான் பைகார்பனேட் அயனாக நம்மளுடைய கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியில் போகுது. ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது குளோரைட் ஷிஃப்ட் பற்றி தான். ஸோ அதான் ஹாம்பர்கர்ஸ் ஃபெனோமெனன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ குளோரைட் ஷிஃப்ட் ஆகுது, குளோரைட் ஷிஃப்ட். ஸோ அது அங்கே குளோரைட் ஷிஃப்ட் நடக்குது, இங்கே ரிவர்சிபிள் குளோரைட் ஷிஃப்ட் ஆல்வியோலையில் நடந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியில் தள்ளப்படுது. ஸோ இதுதான் ஆஸ் பைகார்பனேட் அயனாக நம்மளுடைய கார்பன் டை ஆக்சைடு வந்து ட்ரான்ஸ்போர்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கார்பமினோ காம்பவுண்ட்ஸும் இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து எப்படி ட்ரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 30% கார்பன் டை ஆக்சைடு வந்து கார்பமினோ காம்பவுண்டாக தான் வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது. ஸோ எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து பிளட்டில் ட்ரான்ஸ்போர்ட் ஆகுது எப்படின்னா. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்மளுடைய பிளட்டில் இருக்கு இல்லையா, ஹீமோக்ளோபின் அண்ட் பிளாஸ்மா ப்ரோட்டீன் இது ரெண்டோடையும் கலந்து, அதாவது காம்பினேட் ஆகி தான் கார்பமினோ காம்பவுண்டாக இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ட்ரான்ஸ்போர்ட் ஆகுது. இந்த கார்பன் டை ஆக்சைடு பிளட்டில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினோட கம்பைன் ஆகுது இல்லையா, ஸோ அதை தான் நம்ம கார்பமினோ ஹீமோக்ளோபின் ஆர் கார்பு ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அதே மாதிரி பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதோடு இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து கம்பைன் ஆகி ட்ரான்ஸ்போர்ட் ஆகிறது தான் நம்ம கார்பமினோ ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹீமோக்ளோபினோடு சேர்ந்தால் கார்பமினோ ஹீமோக்ளோபினோ, ப்ரோட்டீனோடு சேர்ந்தால் கார்பமினோ ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கார்பமினோ ஹீமோக்ளோபின் அண்ட் கார்பமினோ ப்ரோட்டீன் இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம கார்பமினோ காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஹீமோக்ளோபினோடையும் சரி ப்ரோட்டீனோடையும் சரி இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது ரொம்ப லூஸாக, அதாவது ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் ரொம்ப லைட்டாக தான் வந்து கம்பைன் ஆகிருக்கும். ஸோ இப்போ இது ரொம்ப லூஸாக ஒரு பாண்ட் அங்கே ஃபார்ம் பண்ணும்பொழுது இது ஈஸியாக ஆல்வியோலையில் போன உடனே, அதாவது இந்த பிளட் கேப்லரி ஆல்வியோலையில் போன உடனேவே அங்கேருந்து ஈஸியாக இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ஹீமோக்ளோபின்லேருந்தோ இல்லை பிளாஸ்மா ப்ரோட்டீன்லேருந்தோ ரிலீஸ் ஆகி ஆல்வியோலைக்கு போய் ஆல்வியோலேருந்து வந்து வெளியே போயிடுது. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இது வந்து ஒரு விதமான ரிவர்சிபிளாக தான் இது போய் அட்டாச் ஆகுது ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்லேயே பார்த்தது தான். ஸோ இந்த ஹீமோக்ளோபின் லூஸாக பைண்ட் ஆகிருக்கும்போது தான் அது திருப்பி எந்த இடம் வருதோ, அதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட் மாதிரி தான். இப்போ நம்ம ஒரு கார்ல இருந்து ஏறுறோம் அப்படின்னா நமக்கு தேவையான இடத்துக்கு போனது கார்லேருந்து இறங்குறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஹீமோக்ளோபினோட அது எங்கேருந்து ஏறுதோ அங்கே லூஸாக பைண்ட் ஆகுது. டெஸ்டினேஷன் அதாவது அது எங்கே போய் இறங்கணுமோ அந்த இடம் வந்த உடனே அது அதுலேருந்து ஈஸியாக ரிலீஸ் ஆகிடுது. ஸோ அப்படி அது ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா அது லூஸாக பாண்ட் ஆனால் மட்டும்தான் அது நடக்கும். ஸோ அதனால் ரொம்ப லூஸாக தான் வந்து பாண்ட் ஆகுது. ஸோ இது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து எந்த இடத்துல லோவாக இருக்குதோ அப்போ இது ஈஸியாக வந்து ரிலீஸ் ஆகிடுது. ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் எனி திங், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் எனி திங்னா என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பிளட்டில் எவ்வளோ அளவான கார்பன் டை ஆக்சைடு இருக்குது அப்படிங்கிறது தான் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது. ஸோ எந்த இடத்துல பார்ஷியல் ப்ரெஷர் கார்பன் டை ஆக்சைடு குறையுதோ அந்த இடத்துல இது ஈஸியாக ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். ஆனால் இந்த பிளாஸ்மா ப்ரோட்டீன் ஹீமோக்ளோபின் இது ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது பிளட்டில் அதிக அளவாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹீமோக்ளோபின் தான் பிளாஸ்மா ப்ரோட்டீனை விட. ஸோ அதனால அதிக அளவாக கார்பமினோ காம்பவுண்டாக இது ஹீமோக்ளோபினோட பைண்ட் ஆகி தான் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது, பிளாஸ்மா ப்ரோட்டீனில் பைண்ட் ஆகி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதை விட இதுதான் வந்து அதிக அளவில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கார்பமினோ காம்பவுண்ட். ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து எப்படி கார்பமினோ காம்பவுண்ட்ஸாக ட்ரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு பார்த்திங்க அப்படின்னா மூணு விதமாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது. ஒன்று வந்து இன் ஃபிசிக்கல் சொல்யூஷன்,
செகண்ட் வந்து ஆஸ் பை கார்பனேட் அண்ட் தேர்ட் வந்து ஆஸ் கார்பமினோ காம்பவுண்ட். ஸோ டோட்டலாக மூன்று விதமாக வந்து கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது. இதில் பை கார்பனேட்டாக தான் அதிக அளவில் டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது அண்ட் கார்பமினோ காம்பவுண்டாக 30% வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது. ஸோ ஃபைனலாக கார்பன் டை ஆக்சைடு டிசோசியேஷன் கர்வ்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதை சொல்லக்கூடிய, அதாவது இந்த கார்பன் டை ஆக்சைடுடைய டிரான்ஸ்போர்ட்டை சொல்லக்கூடிய ஒரே எஃபெக்டையும் நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ கார்பன் டை ஆக்சைடு டிசோசியேஷன் கர்வ், ஓகே, கார்பன் டை ஆக்சைடு டிசோசியேஷன் கர்வ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த கார்பன் டை ஆக்சைடு டிசோசியேஷன் கர்வ் அப்படிங்கிறது எந்த ரெண்டு விஷயத்துக்கு இடையில இருக்கக்கூடிய தொடர்பை வந்து சொல்லுது, ரிலேஷன்ஷிப்பை சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய கார்பன் டை ஆக்சைடுடைய பார்ஷியல் ப்ரெஷருக்கும் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நம்ம பிளட்டோட கலந்து, அதாவது கம்பைன் ஆகி டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது அப்படிங்கிற விஷயத்துக்கு இரண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பு, அதாவது ரிலேஷன்ஷிப்பை விளக்கக்கூடியது தான் இந்த கார்பன் டை ஆக்சைடு டிசோசியேஷன் கர்வ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதில் இந்த பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சொல்யூஷனோ இல்லை ஒரு மிக்சர் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதில் நிறைய விதமான கேஸ் இருக்குது, ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, இந்த மாதிரி நிறைய விதமான கேஸ் இருக்கும் பொழுது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஒரு கேஸ் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா, அந்த பர்டிகுலரான ஒரு மிக்சர்லேயோ இல்லை ஒரு சொல்யூஷன்லேயோ ஒரு கேஸ் எவ்வளோ அளவான ப்ரெஷரை வந்து எக்ஸர்ட் பண்ணுது, அதோடைய அழுத்தம் என்ன அந்த ஒரு சொல்யூஷனில் அப்படிங்கிறது தான் பார்ஷியல் ப்ரெஷர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அந்த மொத்த அளவு உள்ள கேஸில் கார்பன் டை ஆக்சைடு மட்டும் எவ்வளோ அளவான ப்ரெஷரை அழுத்தத்தை எக்ஸர்ட் பண்ணுது, அங்கே செலுத்துது, காட்டுது அப்படிங்கிறது தான் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது. இப்போது இந்த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுக்கும் இந்த பிளட்டில் கார்பன் டை ஆக்சைடு கம்பைன் ஆகி சேர்ந்து கலந்து போகிறதுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேஸ் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு சார்பு நிலை அழுத்தம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 கார்பன் டை ஆக்சைடு இருக்குது ஒரு சொல்யூஷனில் வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த 10 கார்பன் டை ஆக்சைடு ஒரு அளவான அழுத்தம், அதாவது ப்ரெஷர் வந்து கொடுக்குமா. இப்போது அந்த 10 கார்பன் டை ஆக்சைடு ஒரு 12 கார்பன் டை ஆக்சைடு 20 கார்பன் டை ஆக்சைடாக அதை அதிகரிக்க என்னாகும், அது எக்ஸர்ட் பண்ணக்கூடிய, அதாவது அது வெளியிடக்கூடிய ப்ரெஷரும் அழுத்தமும் அதிகமாகிட்டே தானே போகும். அப்போ அதே மாதிரி இப்போ ஒரு கேஸுடைய பார்ஷியல் ப்ரெஷர் அதிகரிச்சுட்டே போச்சு அப்படின்னா அதோடைய அளவும் அதிகரிச்சுட்டே போகும் அப்படிங்கிறது தான் இதோட நார்மலான கான்செப்ட். அப்போது கார்பன் டை ஆக்சைடோட அளவு ஒரு இடத்துல அதிகரிச்சே போகுது. இப்போ பிளட்டு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, ஏன்னா நம்மளுடைய கார்பன் டை ஆக்சைடு வந்து பிளட்டில் கம்பைன் ஆகி தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது. பிளட்டில் வந்து ஃபிசிக்கல் சொல்யூஷனில் கலந்து போகுது, பைகார்பனேட்டாக போகுது, கார்பமினோ காம்பவுண்டாக கலந்து தான் போகுது இல்லையா. அப்போது நம்முடைய பிளட்டில் கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகரிக்க என்னாகும், அதோடைய காம்பினேஷன் வித் பிளட்டும் வந்து அதிகரிச்சுட்டே தானே போகும். அப்போது பார்ஷியல் ப்ரெஷர் அதிகமாகச்சுன்னா அதோடைய அளவு அதிகமாகும், அதோட அளவு அதிகமாக அது பிளட்டில் கலக்கிறதுக்கான சான்ஸும் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும், அதிகமாகவே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த தொடர்பை சொல்லக்கூடியதான் இந்த கார்பன் டை ஆக்சைடு டிசோசியேஷன் கர்வ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு வீடு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுக்குள்ளே எத்தனை ஆட்கள் இருக்காங்க, எத்தனை பர்சன் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் என்றீங்க, கவுண்ட் பண்ணுறீங்கன்னா, இப்போது அந்த கவுண்ட் எதை பொறுத்து அமையும், எத்தனை பேர் அந்த வீட்டுக்குள்ளே வராங்க அப்படிங்கிறத பொறுத்து தானே. ஸோ வீட்டுக்குள்ளே ஆட்கள் வர்றது அதிகமாக ஸோ 5-10 பேர் ஆகி 10-12 பேர் ஆக ஆக அதில் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகும் இல்லையா. ஸோ அதே மாதிரி பிளட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அதோட கம்பைனிங் வித் பிளட்டோடைய அந்த அளவும் வந்து அதிகமாகிக்கிட்டே தான் போகும். ஸோ அதை தான் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு டிசோசியேஷன் கர்வ் அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ அதனால் இதிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃபைனலான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோக்கு எவ்வளோ பிளட்டோட கம்பைன் ஆகுது அப்படிங்கிறது எதை பொறுத்து அமையும் அப்படின்னா, அந்த கார்பன் டை ஆக்சைடோட பார்ஷியல் ப்ரெஷர் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையும். ஸோ இப்போ இந்த கர்வோடைய ரிசல்ட் என்ன அப்படின்னா, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அதிகரிக்க பிளட்டோட அது கம்பைன் ஆகக்கூடிய அந்த வாய்ப்பும் வந்து அதிகரிச்சுட்டே போகும் அப்படிங்கிறது தான் இந்த கார்பன் டை ஆக்சைடு டிசோசியேஷன் கர்வ் அப்படிங்கிறது நமக்கு விளக்கு. ஸோ இப்போ இந்த கர்வை பாருங்கள், இந்த கர்வில் இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். இந்த எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கார்பன் டை ஆக்சைடோட பார்ஷியல் ப்ரெஷராக வந்து நம்ம எடுத்துக்கிறோம் எக்ஸ் ஆக்சிஸை. ஸோ எப்பயுமே பார்ஷியல் ப்ரெஷரை போடும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதோடய யூனிட்டை வந்து கண்டிப்பாக எழுதணும். அதோட யூனிட் என்னென்னா MMHG அப்படிங்கிறது பார்ஷியல் ப்ரெஷரை குடிக்கும். ஸோ இப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏதாவது எழுதுறீங்க அப்படின்னா MMHG கம்பல்சரியாக போடணும். ஸோ கீழே நம்ம பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு MMHG கொடுத்துட்டோம். இந்த சைடு ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் இன் பிளட், அதாவது பிளட்டில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, கம்பைன் ஆகி இருக்குது அப்படிங்கிறத பர்சன்டேஜில் வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த கிராஃபை நார்மலாக பார்த்தாலே, ஸோ இப்போ இந்த கர்வை நார்மலாக பார்த்தாலே உங்களுக்கு புரியுது, பார்ஷியல் ப்ரெஷர் அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் பிளட்டும் அதிகமாகிக்கிட்டே தான் போகுது. ஸோ அதை தான் இந்த கார்பன் டை ஆக்சைடு டிசோசியேஷன் கர்வ் அப்படிங்கிறது வளர்க்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடோட பார்ஷியல் ப்ரெஷர் வந்து 40 MMHG இருக்குது அப்படின்னா, பிளட்டில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட கண்டென்ட் லெவல் வந்து 48 ml இருக்கும். அண்ட் இதே இது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு 48 MMHG இருக்குது அப்படின்னா, அதோடைய
கண்டென்ட் இன் த பிளட்டு வந்து 52 ml பர்சன்டேஜ் இருக்கும். அண்ட் ஃபைனலாக கார்பன் டை ஆக்சைடோட பார்ஷியல் ப்ரெஷர் 100 ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 ml கார்பன் டை ஆக்சைடு கண்டென்ட் இன் பிளட் வந்து இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அப்போது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அதிகரிக்க அதிகரிக்க கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் இன் பிளட்டும் வந்து அதிகரிச்சுட்டே போகுது அப்படிங்கிறது தான். ஸோ இது ஏற ஏற அதுவும் ஏறுது. ஸோ ஃபைனலாக பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு 100 வரும்பொழுது அதோட பிளட்டில் இருக்கக்கூடிய சதவீதம் வந்து 70 அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் கார்பன் டை ஆக்சைடு டிசோசியேஷன் கர்வ். ஸோ அதை ஒரு வரைபடமாக போட்டோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பிளட்டில் கம்பைன் ஆகுது அப்படிங்கிறது சொல்கிறது இந்த கார்பன் டை ஆக்சைடு டிசோசியேஷன் கர்வ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஹால்டின் எஃபெக்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ ஹால்டின் எஃபெக்ட் ஹால்டின் எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னா ஹீமோக்ளோபினோட ஆக்சிஜன் கம்பைன் ஆக, அதாவது ஹீமோக்ளோபினோட ஆக்சிஜன் சேர சேர அங்கே பைண்ட் ஆகி இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு ஹீமோக்ளோபினை விட்டு விலகி வெளியில் போகுது. ஸோ ஆக்சிஜனோட ப்ரெசன்ஸில் கார்பன் டை ஆக்சைடு எப்படி அதுலேருந்து பிரிஞ்சு வெளியில் வருது அப்படிங்கிற எஃபெக்டை சொல்லக்கூடிய அந்த எஃபெக்ட் பேர் தான் ஹால்டின் எஃபெக்ட் அப்படிங்கிறது. ஸோ இதை ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஸ்காட் ஹால்டின் அப்படிங்கிறவர் 1860 இதை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அவரோட பேர்லேயே இருக்குது ஹால்டின் அப்படிங்கிறது. ஸோ அதை வச்சே இதுக்கு ஹால்டின் எஃபெக்ட் அப்படிங்கிற பேர் வந்து வச்சுட்டாங்க. ஸோ ஆக்சிஜன் அதிக அளவாக ஹீமோக்ளோபினோட கம்பைன் ஆக ஆக அதிக அளவான கார்பன் டை ஆக்சைடு ஹீமோக்ளோபின் விட்டு பிரிஞ்சு வெளியில் போகும் அப்படிங்கிறது இதோட கான்செப்ட். ஸோ இப்போ இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹீமோக்ளோபினோட நம்மளுடைய ஆக்சிஜன் வந்து கம்பைன் ஆகினோடனே என்னாகும் அப்படின்னா ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அசிடிக் ஆகிடும். ஸோ இந்த ரொம்ப ஸ்ட்ராங்கான அசிடிக் தன்மை தான் அதில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடை ஹீமோக்ளோபின்லேருந்து விலகி வெளியில் செல்கிறதுக்கு உதவி செய்யுது, அதுக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ரெண்டு விதமாக நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு விதமாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஹைலி அசிடிக் அதிக அளவான அசிடிக்காக இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடோட கம்பைன் ஆகுது சேர்றதுடைய அந்த டெண்டன்சி அது சேர்றதுக்கான அந்த வாய்ப்பு வந்து ரொம்பவே குறைவு. ஸோ அதனால் இது ரொம்ப அசிடிக் ஆகிடும் இல்லையா ஹீமோக்ளோபின் ஆக்சிஜன் சேர்ந்த உடனே. ஸோ அதனால் அது கார்பன் டை ஆக்சைடோட போய் முதல்ல கம்பைனே ஆகாது. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு பிளட்டிலிருந்து வெளியில் வந்து போகும். இது வந்து ஒரு விதமாக ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகிறதுக்கான வழிவகுக்குது. ஸோ ரெண்டாவது விதம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அதிகளவான அசிடிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா ஹைட்ரோஜன் அயனோட ரிலீஸை வந்து அதிகரிக்கும், அதாவது எச் பிளஸ் அயனோடது. ஸோ இந்த ஹைட்ரோஜன் அயன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பைகார்பனேட் அயனோட கம்பைன் ஆயிரும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம பைகார்பனேட் அயன்லேயே வந்து பார்த்தோம். ஸோ இந்த ஹைட்ரோஜன் போய் பைகார்பனேட் அயனில் கம்பைன் ஆகி அது கார்பனிக் ஆசிடாக மாறிடும். அண்ட் ஆல்ரெடி நமக்கு தெரியும், நான் ஆல்ரெடி சொன்னேன், கார்பனிக் ஆசிட் அப்படிங்கிறது வாட்டராகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் பிரியும். அண்ட் அதே மாதிரி வாட்டர் கார்பன் டை ஆக்சைடு என்று சேர்ந்து கார்பனிக் ஆசிடாகவும் மாறும். ஸோ இது வந்து ஒரு ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஸோ இந்த கார்பனிக் ஆசிட் அப்படிங்கிறது வாட்டராகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் பிரியுது. பிரிஞ்ச உடனே என்னாகும், அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்மளுடைய பிளட்லேருந்து ஆல்வியோலைக்கு ரிலீஸ் ஆகிடும். ஆல்வியோலைக்கு ரிலீஸ் ஆனவுடனே ஆல்வியோலேருந்து அது லங் வழியாக நம்ம மூச்சை வெளியில் விடும்போது அது வெளியில் போயிடும். ஸோ இப்போ ஏன் இந்த ஹால்டின் எஃபெக்ட்டை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஹால்டின் எஃபெக்ட் வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்குது இந்த கார்பன் டை ஆக்சைடோடைய ட்ரான்ஸ்போர்ட்டில், அதாவது அதை வெளியே தள்ளுறதுல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏன் ரொம்ப எசென்ஷியலாக இருக்குது, இதில் அந்த சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிளட்லேருந்து ஆல்வியோலைக்கு நம்முடைய கார்பன் டை ஆக்சைடு ட்ரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த ஹால்டின் எஃபெக்ட் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஆல்வியோலியில் இந்த பிளட் கேபிலரி போன உடனே அந்த ஆல்வியோலியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் நம்மளுடைய பிளட்டில் பைண்ட் ஆகணும், ஹீமோக்ளோபினில் பிளட்டில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினில் பைண்ட் ஆகணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வந்தா தானே. ஸோ அப்போ தங்கிறது வெளியில் வர்றதுனால இந்த ஹாலின் எஃபெக்ட் இங்கே ரொம்ப உதவியாக இருக்குது எப்பதுக்கு நம்மளுடைய பிளட்லேருந்து ஆல்வியோலிக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ட்ரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பிளட்ல இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் அதிக அளவான ஆக்சிஜனை எடுத்துக்கிறதுக்கும் இந்த ஹால்டின் எஃபெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் கார்பன் டை ஆக்சைடு ட்ரான்ஸ்போர்ட். ஸோ கார்பன் டை ஆக்சைடு ட்ரான்ஸ்போர்ட்னா என்ன, அது எப்படிலாம் ட்ரான்ஸ்போர்ட் ஆகுது அண்ட் அதோட டிசோசியேஷன் கர்வ் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். அண்ட் அதே மாதிரி அதோட எஃபெக்டான ஹால்டின் எஃபெக்ட் பற்றியும் பார்த்துட்டோம். அண்ட் இந்த வீடியோக்கான நோட்ஸ் என்னோடய ஆப், அதாவது குவென்சர் ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் நோட்ஸ் வேணும் அப்படின்னா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அந்த ஆப்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் அந்த கொஷினை போஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கான ஆன்சரை நான் போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் கொஞ்சம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதுக்கப்புறம் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்து சேரும். தேங்க்யூ.